33 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னதான வார்த்தை, என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடும் போதுதான் நான் உனக்கு ஏதாயும் செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். நமக்கு பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, கண்ணீரின் அனுபவங்கள் உண்டு. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் எதை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? கத்தரல்லாதபடிக்கு வேறு யாரும் நமக்கு வழி இல்லவே இல்லை. நம்முடைய முழங்கால் தேவ சமூகத்தில் முடங்குமானால் நான் ஒன்று சொல்லுகிறேன், கத்தர் நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதே தேவன் தான் இன்னைக்கு நமக்கும் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். இந்த காலவெளியிலே நான் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் ஜபத்தினுடைய மேன்மை குறித்து பேசும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 49 வசனத்தை முதலாவது வாசிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இப்படி வாசிக்காதீங்க, சேர்த்து வாசிக்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவதைக்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள், இருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியாய் சொன்ன ஒரு வார்த்தையாய் இது காணப்படுகிறது. அவர் சொன்ன வார்த்தையிலே நாம் பார்க்கிற காரியம், என் பிதா என்ன செய்திருக்கிறார், வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவர். நன்றாய் கவனிக்க வேண்டும். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? ஏராளமான காரியங்களை அவர் வாக்குத்தத்தமாய் நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற வேளையில 2 இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 வாசிப்போமா, 28 வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் என்ன செய்வார்கள் காண்பார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? இயேசு சொன்னார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை என்ன செய்வேன், ஊற்றுவேன். ஐயா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொல்லிவிட்டார். அவர் எப்படிப்பட்டவர்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் வசனத்தை நான் வாசிப்போமா,
வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தை வாசியுங்கள். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, வசனத்தில் என்ன வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வாசிப்போமா? வாசிங்க 18வது வசனம். 11:18 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவர், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பெயர். இப்போ வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். வாக்கு தத்தம் பண்ணினவரே அவன் விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ரோமருக்கு எழுதும் நிருபம் 4வது அதிகாரம் வாசிப்போமா? 20-21வது வசனங்கள் தேவன் வாக்குத்தத்தம் மனிதனை நிறைவேற்ற வல்லவர். அருமையாளே, அது எதை குறித்த வாக்குத்தத்தமானாலும் சரி, அதை அவர் என்ன செய்ய வல்லவர்? நிறைவேற்ற வல்லவர். ஏனென்றால் வாக்குத்தத்தம் மன்னினவர் எப்படி வட்டவர்? உண்மை உள்ளவர் என்று கர்த்தர் வேதம் சொல்கிறது. வாக்குத்தத்தம் மன்னினவர் உண்மை உள்ளவர். அதுவும் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? எபிரேயர் 10வது அதிகாரம் நாம் வசனத்தை வாசிப்போ. பத்தாம் அதிகாரம் தான் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாயிருக்கிறாரே. இப்ப மறுபடியும் அதே எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரத்திற்கு வருவோம். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலேயே ஆணையிட்டு பெருகவே பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் மன்னிந்தவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் மன்னிந்ததை நிறைவேற்றவர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். வாக்குத்தத்தம் மன்னிந்தவர் தமது மேலேயே என்ன செய்திருக்கிறவர்? ஆணையிட்டு இருக்கிறவர். அந்த வாக்குத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பெற்றவன் அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தை என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். நன்றாய் கவனிப்போ. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வருவோமானால் அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 16
பதினாறு தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்ப கர்த்தர் எப்பொழுது தம்முடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வேன், ஊற்றுவேன். பெந்தேகோஸ்தின் நாள் வந்தது. அப்பொழுது தம்முடைய ஆவியானவரை தம்முடைய ஜனத்தின் மேல் என்ன செய்தார், ஊற்றுகிறவராய் காணப்பட்டார். நன்றாய் கர்த்தருடைய வசனத்தை கவனியுங்கள். என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினார். எதை வாக்கு தத்தம் பண்ணினார், மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை செய்வேன் ஊற்றுவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். இப்பொழுது வருவோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 மறுபடியும் வருவோம். வாக்கு தத்தம் பண்ணினது, இதோ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அனுப்ப போகிறேன். அப்ப இவர் போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு என்ன செய்வார், வருவார் என்று ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறார். நான் போகாதிருந்தால் தேற்றனவாளர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். மறுபடியும் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 14:16 நான் வாசிப்போமா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார், தந்தருளுவார். நன்றாய் கவனிப்போ. நான் போகிறேன் என்று சொன்னவர் அடுத்தது சொல்லுகிறார், இங்கே நான் பிதாவை என்ன செய்வேன், வேண்டிக் கொள்வேன். நான் போய் பிதாவை நோக்கி ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எப்பொழுதும் உங்களிலே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறே ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார், அனுப்புவார், தந்தருளுவார். அல்லேலூயா. அப்ப வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் அதற்காக வாக்கு தத்தத்தை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு என்ன செய்கிறவராய் காணப்பட்டார், ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். பிதாவை நோக்கி ஜெபித்தார். அவர் தம்முடைய ஆவியானவரை பூமியிலே தம்முடைய ஜனங்கள் மேல் என்ன செய்யும்படிக்கு, ஊற்றும்படிக்கு. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம், வாக்கு தத்தமானது உங்கள் பிள்ளைகளுக்கும். 39 அப்போஸ்தலர் 2:39 வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும். தூரத்தில் யாவருக்கும் என்ன செய்கிறது, யாருக்கு உண்டாயிருக்கோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு அவருடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அவர் எண்ணத்தை கொடுக்கிற வல்லவராயிருக்கிறார், பரிசுத்த ஆவியை தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஞானஸ்தானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன செய்வீர்கள், பெறுவீர்கள். இயேசு யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகனால் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறி அவர் ஜெபித்த போது அவர் என்ன செய்யப்பட்டார், பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுகிறவராய் காணப்பட்டார். அவர் பரிசுத்தாவியினாலே உற்பவித்தது வேறு, ஆனால் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம் தேவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஆகையால் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. அவர் ஜெபித்தார், ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதற்கு நீங்கள் போய் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள், இருங்கள், காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் அந்தபடியே போனார்கள். வசனத்தை வாசிப்போம், 52
லூக்கா 24:52 அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 14:14 வாசிப்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அப்ப என்ன செய்திருந்தார்கள், அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி எருசலேம் நகரத்தில் வந்து மேல் வீட்டில 120 பேர் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள், தரித்திருந்தார்கள். எதற்கு? பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி. அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவசியம் தேவை என்பதை கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நானாய் சொல்லவில்லை, ஏராளமான கர்த்தருடைய வசனங்கள் இந்த காலவெளியில் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க முடியும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்கு தேவை என்பதை முதலாவது நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் 23:23 வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவரை எனக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, ஜெபத்தினுடைய முதல் காரியம் ஒருமனப்பட்டு பரிசுத்தாவிக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதே சந்தர்ப்பத்தில் யூதாஸ் இழந்து போன ஊழியத்தில் வேறொருவனை சேர்க்கும்படிக்கு அவள் என்ன செய்தார்களாம், ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார். ரெண்டு பேரை தெரிவு செய்து நிறுத்தி வைத்து ஆண்டவரே இவர்களில் யார் யூதாஸ் விட்டு போன ஊழியத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அறியும்படிக்கு ஜெபம் பண்ணினார்கள். நல்ல கவனிக்கணும், சீட்டு போட்டார்கள். சீட்டு யார் மேல் விழுந்தது? மத்தியாவின் மேல் விழுந்தது. அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தியா என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலையில ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனையோ காரியங்களை தெரிந்து கொள்ளும்படிக்கு குழப்பமுடையவர்களாய் காணப்படுகிறோம். ஜெபிப்பதை விட்டு விடுகிறோம், நம்முடைய மாம்சத்தின்படி எல்லாவற்றையும் யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவனோடு கூட சேர்ந்து லோத்தும் புறப்பட்டு வந்து விட்டார். ரெண்டு பேருடைய ஐஸ்வர்யமும் மிகுதியாய் காணப்பட்டது, பூமி தாங்கக்கூடாத பாரத்தினால் நிறைந்திருந்தது. மாத்திரமல்ல, ரெண்டு பேருடைய மந்தவைப்பருக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்து விட்டது. ஆகையால் ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்கிறார், லோத்தே ஒன்று செய்வோம், நாம் இருவரும் சகோதரராயிருக்கிறோம், நமக்குள்ளே வாக்குவாதங்கள் வேண்டாம். ஆகையால் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், தெரிவு செய்து கொள் என்று சொல்லி சொல்லுகிறான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் இந்த வழியாய் போகிறேன், சோதோம் குமாராவுக்கு நேராய் போகும்படி தெரிவு செய்தான். மாம்சத்தின்படி தெரிவு செய்தபடியினாலே, மாம்சத்தின்படி காரியத்தை தெரிந்து கொண்டபடியினாலே அவருடைய முடிவு நன்றாய் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, 10 தலைமுறை மட்டும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாத சந்ததியை
பெறுகிறவனாய் காணப்பட்டான். சொந்த மனைவி உப்புத்தூரா இன்றைக்கு நின்று கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? தேவ சித்தத்தின்படி தன்னுடைய தெரிந்தெடுப்பு காணப்படவில்லை. அநேகர் தெரிந்தெடுக்கிறோம், என்னத்தை செய்யலாம், எதை செய்யலாம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமா? தேவன் திட்டவட்டமாய் நம்மோடு பேசுகிறவர். பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இந்த காலை வழியில ஆலோசனை சொல்கிற வாலிப தம்பிமார்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அநேகர் தன்னுடைய திருமண வாழ்க்கையில ஜெபிக்கிறது இல்லை. தனக்கு எப்படிப்பட்ட மனைவி வேண்டும், எப்படிப்பட்ட பெண் காணப்பட வேண்டும், அதெல்லாம் பார்க்கிறது இல்லை. ஏதோ மனம் போன போக்கிலே சில காரியங்களை செய்து பிரச்சனையும் போராட்டமும் காணப்படுகிறது. பிள்ளையுடைய படிப்பின் காரியத்திலே நான் சொல்கிறேன், தாங்க ஏதோ நண்பர்கள் சொல்கிற காரியத்தை தெரிந்து கொண்டு படிக்க முடியாதபடிக்கு திகைத்து நிற்கிற வாலிப தம்பிமார்களை நான் பார்க்கிற விசுவாச குடும்பத்தில் ஏதுவைகளை சொல்கிறேன். நன்றாய் கவனிப்போம். தெரிவு செய்யும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நகோமி அவள் மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்ட போது தன் ரெண்டு மருமக்களையும் பார்த்து சொன்னார், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லி. ஆனால் ஒருத்தி அவளுக்கு முத்தம் செய்து விட்டு போய்விட்டாள். ரூத்தோ தான் போக மறுத்து, நான் உம்மோடு கூட வருவேன், நீர் எங்கே போகிறீரோ அங்கே நானும் வருவேன், நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் இருப்பேன், நீர் எங்கே மறிக்கிறீரோ அங்கே நானும் மறித்து அடக்கம் பண்ணப்படுவேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். இனி உம்மோடு வருகிறதை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம், ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். அவள் சரியாய் தெரிந்து கொண்டாள். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டங்கள் இங்கு அடைக்கலமாய் ஓடி வருகிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நிறைவான பலன் உண்டு என்பதை அறிந்து கொண்டு அவள் நகோமியை பின்பற்றி பெத்லகேமுக்கு கடந்து போனாள். வயல்வெளியிலே சிந்தி கிடக்கிறதை பொறுக்கிற ஒரு தரித்திரமா பிள்ளையாய் அவள் காணப்பட்டவள். பிறகு போவா சென்று மகா பெரிய ஐஸ்வர்யவானுக்கு மனைவியாய் மாற்றப்படுகிறவளாய் காணப்பட்டாள். காரணம் எப்படி? அவள் தெரிந்தெடுத்த தெரிந்தெடுப்பு அப்படிப்பட்டதாய் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தின்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம், ஜெபிக்கிறோமா? பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டும். எந்த காரியத்திற்கானாலும் நம்முடைய யோசனையின்படி அல்ல, நம்முடைய புத்தியின்படி அல்ல, நம்முடைய அறிவின்படி அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல. ஆண்டவரே, உம்முடைய வழிகளின்படி என்னை நடத்து. ஆண்டவரே, உம்முடைய நல்லாவி என்னை செம்மையான வழியில் என்ன செய்வாராக? நடத்துவாராக. தேவ ஆவியானவர் செம்மையாய் நம்மை நடத்துகிறவர். மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சமயத்தில் பலவிதமான தெரிந்தெடுப்புகளை அவர் தெரிந்து கொள்வர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் வாக்குத்தத்தின் தேசத்திற்கு அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, போக முடியவில்லை. இந்த காலையில வருத்தத்தோடு சொல்லுகிறேன், அவருடைய புறப்பட்டவர்களில லட்சக்கணக்கான புருஷர்களில ரெண்டு பேர் மாத்திரமே அந்த தேசத்து வாக்குத்தம் பண்ண தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார், இதோ ஜீவனையும் மரணத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்ய தெரிந்து கொள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ பிழைத்து பெருக வேண்டுமானால் ஜீவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறோமா? அவர் தான் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார். அவரை தெரிந்து கொள்கிற மனுஷருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. இந்த காலை வழியில ஒன்று உங்களுக்கு சொல்லட்டு, நான் நம்முடைய தெரிந்தெடுப்பு கர்த்தருடைய சித்தத்தின்படி காணப்படட்டும். மனுஷ யோசனையின்படி அல்ல, ஆயிரங்கள் நமக்கு யோசனை சொல்ல நம்முடைய அருகிலே காணப்படுகிறார்கள். ஆனால் முடிவை பார்க்கிற ஒரே ஒருவர், முடிவை அறிந்திருக்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவர் நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபிப்போமானால் அவர் நமக்கு நல்ல முடிவை
அறிந்திருக்கிறவர், ஏற்ற ஆலோசனை அவர் நமக்கு என்ன செய்கிறவர், தருகிறவராயிருக்கிறார். நமக்கு தெரியுமே சங்கீதம் 32:8, எப்போது சொல்லுகிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை செய்வேன், சொல்லுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48 நான் வாசிக்கும் போது ஆயன் கற்பனை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் சமாதானம் ஆலோசனை கொடுக்கிறவர். ஆலோசனை கொடுக்கிற அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியம், வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:1 1-4 வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வசனத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தின்படி மேல் வீட்டிலே போய் தரித்திருந்தார்கள். 40 வரைக்கும் இயேசு எல்லாருக்கும் காட்சி கொடுத்து பின்புதான் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப 10 எருசலேமிலே ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்கிறார்கள், தரித்திருக்கிறார். அந்த ஜபத்தினுடைய பலன் நன்றாய் கவனிப்போ. முதலாவது அவர்களுக்கு ஒரு கூட்டாளி தேவையாயிருந்தது, அது தெரிவு செய்யப்பட்டது. ரெண்டாவது காரியம், ஜபத்தினுடைய மேன்மை என்ன, தேவன் தம்முடைய ஆவியானவரை எல்லார் மேலும் என்ன செய்கிறவராயிருந்தார், ஊற்றுகிறவராய் காணப்பட்டார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்ப்போமானால் கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்ட நபர்கள் மேல் மாத்திரம் வந்து இறங்குவார். ஆசாரியர்கள் மேலே, தீர்க்கதரிசிகள் மேலே, ராஜாக்கள் மேலே, இந்த 3 கூட்டத்தார் மேல் மாத்திரமே ஆவியானவர் வந்து இறங்கி இருக்கிறார். 4 ஒரு கூட்டம் ஒன்று, நியாயாதிபதிகள், ஆளுகை செய்கிறவர்கள். இவர்கள் எல்லாரும் பிடிக்க வேறு யார் மேலும் வந்து இறங்கினான் என்று வேதம் சொல்லப்படவில்லை. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் எல்லார் மேலும் என் ஆவி என்ன செய்வேன். நடந்த காரியம் வசனத்தில் என்ன வாசிக்கும் போது நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், மாம்சமான எல்லாரும் கூடியிருந்த போது அவர் எல்லாருமே வந்து என்ன செய்தது, அமர்ந்தது. எல்லாரும் என்று எழுதியிருக்கா, அல்லது ஒரு 110 பேர் மேல அப்படி எழுதியிருக்கா, பாருங்கள், ஒவ்வொரு மேலும் அவர்கள் எல்லாருமே வந்து என்ன செய்தது. 3 வசனம், அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து என்ன செய்தது, அமர்ந்தது. எல்லார் மேலும் அமர்ந்தது. அடுத்த காரியம், அடுத்த வசனத்தை வாசிப்போ. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். 120 பேரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு கர்த்தர் தங்களுக்கு தந்திருந்த வெவ்வேறு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் என்ன செய்தார்கள், பேச தொடங்கினார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன செய்தது, நிறைவேறிற்று. இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார் 33 வசனத்திலே, வாசிப்போமா,
அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே அவர் தேவன் 32 சேர்த்து வாசிருவோமா இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் சாட்சிகளாக இருக்கிறோம் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாய் இதை பொழிந்திருக்கிறார் ஐயா நான் போவேனே ஆகில் பரிசுத்த ஆவியே நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அனுப்புவேன் பிதாவை வேண்டிக் கொண்டார் இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகியே இதை பொழிந்தடு இருக்கிறார் அவர்கள் என்னத்தை கண்டார்கள் எல்லாருடைய தலையின் மேலும் அக்னிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அமர்ந்திருக்கிறதை கண்டார்கள் இரண்டாவது எதை கேட்டார்கள் அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம பாஷையிலே பேசுகிறதை என்ன செய்தார்கள் கேட்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் அங்கே வந்திருந்தவர்கள் எல்லாரும் யார் 5வது வசனம் சொல்கிறது சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் நல்ல கவனியே இவர்கள் எல்லாரும் எதற்கு வந்தவர்கள் பண்டிகை கொண்டாட வந்தவர்கள் எருசலேமில் ஒரு பெரிய சத்த முழக்க உண்டாயிற்று எல்லாரும் ஓடி வருகிறார்கள் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறது என்ன செய்கிறோமே கேட்கிறோமே கர்த்தருடைய ஜனமே தேவன் அவரவருக்கு உரிய பாஷை அல்ல அவள் அறியாத பாஷையை கர்த்தர்களுக்கு என்ன செய்தார் கொடுக்கிறவராய் காணப்பட்டார் அவள் எல்லாரும் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவளாய் காணப்படுகிறார் தேவனை துதிக்கிறதையும் மகிமைப்படுத்துகிறதையும் அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டார்கள் பிரியமானவர்களே பெந்தேகோஸ்தே நாளோடு கூட நின்று விடவில்லை பரிசுத்த ஆவியானவர் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துக்குள்ளே திரும்பி வருவோம் வாசிப்போமா 44வது வசனத்தை இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் இறங்கினார் அடுத்த வசனம் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறது யாரை புகழ்கிறார்கள் புகழ்ந்து துதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு மனுஷனை புகழ்வதற்கு அநேகர் விருப்பம் உடையவர்களாக இருக்கிறார் எத்தனை பேர் நம்மளே விருப்பம் கொண்டிருக்கிறோம் கர்த்தரை நான் அந்நிய பாஷையிலே புகழ்ந்து துதிக்க வேண்டும் இது யாருக்கு தெரியாத ஒரு பாஷை நான் அவரை புகழ்ந்து துதிக்கும்படியாய் விரும்புகிறேன் சொல்ல மாட்டோமா கர்த்தரை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் ஐயா அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்திற்கு திரும்புவோமானால் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 6வது வசனத்தை வாசிப்போம் அல்லாமலும் பவுல் அவர்கள் கைகளை வைத்த போது வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷையை பேசுவர்களாய் காணப்பட்டார் நல்ல கவனிங்க பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஊத்து 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 ஊத்துனா ஊத்தவே மாட்டார் ஏன் ஏற்கனவே ஊற்றி விட்டார் ஐயா இனி ஊத்து ஊத்துன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை என்ன செய்யும் நிரப்பும் என்று சொல்லி வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொன்னா போதும் ஆண்டவரே ஊத்து 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 நம்ம இதையே சொல்லிட்டு இருந்தா எப்ப ஆண்டவர் நம்முடைய வாயை பரட்டுறது திருப்புகிறது அந்நிய பாஷையை பேசுவதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் நல்ல மனமாற நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க உங்களோட வாய் பிறழ ஆரம்பிக்கும் அந்நிய பாஷையில நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க பேச ஆரம்பிப்பீங்க நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவரே ஊத்தையா ஆண்டவரே ஊத்தையா ஆண்டவரே ஊத்தும் அவர் ஏற்கனவே ஊத்திட்டாரே அல்லேலூயா
இந்த நிரப்பு ஆண்டவரே நான் உம்மை துதிக்க போகிறேன். நான் வாய் உம்மை அந்நிய பாஷையில என்ன செய்ய வேண்டும், புகழ வேண்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை விருப்போட மக்கள் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஒன்றும் பிரயாசமே இல்லை. நான் வாலிபனாய் இருந்த போது ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சாயங்காலத்தில் நடந்த ஒரு சிறிய கூட்டத்தில் அமர்ந்திருந்தோம். எங்களுடைய போதகர் பேச ஆரம்பித்தார். பேசி இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன், எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவாவியான அந்த சிறிய அறைக்குள்ளிருந்து எங்கள் எல்லாரையும் நிரப்பினார். வாலிப பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை புகழ்ந்து கொண்டார்கள். அந்த நாளை நான் இன்னொன்று நினைவு கூறுகிறேன். அருமையான தேவச்சரமே, ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, என்னை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி பாருங்க. கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பற்பல பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை அவர் தேவனுடைய மகத்துவத்தை நாம் என்ன செய்கிறோமே, பேச கேட்கிறோமே. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். வேற எதையும் பேசலையா? அவர் என்னத்தை பேசினார்கள்? தேவனுடைய மகத்துவத்தை புகழ்ந்து பேசினார்கள். ஜெபத்துடைய மேன்மை பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் விளங்கினது. அடுத்து 3 காரியம், அப்போஸ்தலர் 2:41 வசனத்தை வாசிப்போம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஜபத்தினுடைய மேன்மை, 10 ஜபித்தார்கள். அந்த ஜபத்தினுடைய மேன்மை என்ன? பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். ஜனங்கள்லாம் திரட்சியாய் கூடி வந்து நின்று பேதுரு சொல்லுகிற வார்த்தைகளை என்ன செய்தார்கள்? கவனித்து கேட்டார்கள். பேதுரு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார். வசனத்தை கேட்டவர்கள் எல்லாருடைய இருதயங்களும் என்ன செய்யப்பட்டது? குத்தப்பட்டது. அவர்கள் சொன்னார், கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அதற்கு பதில் கொடுத்தார். அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் பெற்றார்கள், பரிசுத்தாவை பெறுவீர்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு நாம் பார்ப்போமானால் பேதுரு எல்லா உபதேசத்தையும் பேசி கொண்டு வந்துவிட்டு அவர்கள் சொன்ன ஒரே கடைசி வார்த்தை, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கத்தை முடித்தார். அந்த வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவனாலே என்ன செய்தார்கள்? ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்றவருடைய தொகை எவ்வளவாயிருந்தது? 3000 பேராயிருந்தது. ஐயா, நம்ம நினைக்கிறோம் இது ஆகுமா சாத்தியம் என்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு அல்லேலூயா வரமாட்டேந்தே. இன்னும் சந்தேகம்தான். ஏன்னா தோமா வந்த பட்டணம் அல்லவா. தோமா நமக்கு எப்படியோ ஒரு வகையில் சொந்தக்காரனா போயிட்டார். அந்த ஆவி நமக்குள்ளே என்ன செய்யிருக்கு? ஒட்டிகிட்டே தான் இருக்கு. செய்யக்கூடுமா? செய்வாரா? அவங்களுக்கு செய்வார், எனக்கு செய்ய மாட்டார். விசுவாசிக்கிற யாவருக்கும் செய்ய அவர் எப்படிப்பட்டவர்? வல்லவராக இருக்கிறார். ஐயா, நான் அடிக்கடி அநேக ஊழியருடைய சாட்சியை கேட்கிறது வழக்கம். செகந்தராபாட்ல முந்தி ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த ராஜசேகர் ரெட்டி அவருடைய மருமகன்,
வெறும் ஐந்து பேரோடு கூட அவர் சபையை ஆரம்பித்தார். அது 25 ஆயிற்று. இன்றைக்கு ஏறக்குறைய 140,000 பேருக்கு மேலாய் ஒரே சபையில் 5 வருஷத்துக்குள்ள கூடி வருகிறார். எத்தனை வருஷம்? நம்பிக்கையே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எங்க சபையில் இல்லை இல்லை. அதனால எதுக்கு அதுக்கெல்லாம் அல்லேலூயா போட்டு 140,000 மேலாய் ஜனங்கள் ஒரு திருவிழாவுக்கு போகிறது போல போய் கொண்டு வருகிறார்கள். எல்லாம் என்னது? ஜபம். வேற ஒன்று இல்லை. அந்த போதகர் சொல்லும் போது சொன்னார், உண்மையாய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே இந்த பட்டணத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி தார். செகண்ட் பேண்ட் உங்களுக்கு தெரியும், தெரியுமோ தெரியாதோ, முகமதியர்கள் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலிருந்து ஏராளமான முகமதியர்கள் சந்திக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, வசனத்தில் சொல்லும் போது அவர் சாட்சியாய் சொல்லும் போது சொன்னார், தங்களுக்கு 25 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று கேட்டார்களாம். அதுவும் டவுன்ல நடு மையத்தில் வேண்டும். கர்த்தர் அப்படியே கொடுத்திருக்கிறார். 52 நாளைக்குள்ளே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார். வெறும் 52 நாளைக்குள்ளே எவ்விதமா எஸ்ரா 52 நாளைக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடித்தானோ ஆலயத்தை அதே போல கட்டி முடித்திருக்கிறார். இன்னைக்கு ஏக கூட்டமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நம்ம முதல்ல கொரியா 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 என்று இருந்தோம், இப்படி நம்முடைய பட்டணத்திலேயே அப்படி ஆயிருக்கிறது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது? தடைபடாது. தேவன் ஆத்மாக்களை கொடுக்க வல்லவர். ஜெபிக்க நம்முடைய முழங்காலை முடக்க நாம் தயாராயிருக்கிறோமா? நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்த காரியம், 4வது காரியம், 3வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிப்போம். அடுத்த ஒரு காரியம், அற்புதம் நடந்தது. ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்த போதோ கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். எதுக்கு? ஜெபிப்பதற்கு போனார்கள். ஜெபிப்பதற்கு போன வேளையிலே அந்த ஜபாலயத்தின் வாசற்படியில் அலங்கார வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு முடவன் காணப்படுகிறார். பிச்சை கேட்டு கொண்டு போகிற வருகிற எல்லா இடத்திலும் அவன் பிச்சை கேட்கிறவன். அவன் இவர்களை பார்த்து ஏதாயிலும் தனக்கு கிடைக்கும் என்று அவர்களை உற்று பார்த்தார். பேதுரு அவனை பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்று சொன்னார். அவன் பார்த்தான். அவன் நினைச்ச நிறைய கொடுப்பாங்க போலருக்கு. இதுவரைக்கும் என்ன பாருன்னு சொல்லி எம்னும் சொன்னதில்லை. இந்தான்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டுட்டு போயிடுவாங்க. என்ன பாருன்னு சொல்றாரே, பார்த்தான். அது பார்த்ததுக்கு பலன் என்ன தெரியுமா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. இப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பெரிய ஏமாற்றம் போல தோன்றியிருக்கு. ஐயா என்ன பாருன்னு சொன்னானே, பார்த்து ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா முதல் வார்த்தை சொல்லுகிறான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்றானே. ஆனா பேதுரு அதோடு நிறுத்தி விடவில்லை. என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு என்ன செய்கிறேன் தருகிறேன் என்று சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கி விட்டான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்பட்டது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ என்ன செய், எழுந்து நட என்று சொன்ன வார்த்தையில அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ள அவனும் என்ன செய்ய ஆரம்பித்தான், பிரவேசிக்க ஆரம்பித்தான். ஜபத்துடைய மேன்மை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஜபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
பேதுருடைய வாழ்க்கையில முதல் அற்புதம் இந்த அற்புதம் நடந்திருக்கிறது. அவன் அற்புதங்களை ஏராளம் கண்டவன். இயேசுவோடு கூட இருக்கும் போது இப்படி முதல் முறையாய் தன்னுடைய கையினாலே கர்த்தர் அவனை கொண்டு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தான். அருமையான தேவனுடைய சரமே, சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, நான் அடிக்கடியாய் சொல்கிற வார்த்தையை சகோதரி சொன்னார்கள், நீங்களும் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரியே, அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொன்னார், ஜெபம் பண்ணுங்க, வியாதியஸ்தருக்காய் உங்கள் கைகளை என்ன செய்யுங்க, வையுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சுஸ்தமாவார்கள். எத்தனை பேர் என் கையினாலே சுத்தம் அடைய முடியும் என்று சொல்லி நம்புறவங்க இருக்கீங்க? இந்த அல்லேலூயாவெல்லாம் சோதா அல்லேலூயா. நீ நம்பிக்கை இல்லாம ஒரு அல்லேலூயா சும்மா பாஸ்டர் அப்படியே ஒரு என்ன சொல்றது திருப்தி ஆக்குறதுக்கு ஒரு அல்லேலூயா போடுறீங்க. பரிசுத்த பவுல் சொல்லும் போது சொல்கிறார், கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பரிசுத்த கைகளை என்ன செய்து உயர்த்தி. கர்த்தரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, இந்த கை எத்தனை பேர் உங்களுடைய கை இது பரிசுத்தமான கை என்று விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னது இன்னும் விளங்கலை. இந்த கை பரிசுத்தமானது என்று விசுவாசிக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இந்த அறைக்குள்ள இருக்கீங்க? இன்னும் அநேகருக்கு வரலை. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன், என் கையும் கழுவப்பட்டது, ஆகையால் என் இருதயம் மட்டுமல்ல என் முழு சரீரத்தையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இந்த கை பரிசுத்தமானது. இந்த பரிசுத்த கையை நீங்க எங்க வச்சாலும் சுத்தமா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க வச்சு பாருங்க. ஆண்டவரே, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சொஸ்தமாவார் என்று சொன்னீர். நான் கை வைக்கிற ஆண்டவரே, என் கை இல்ல, என் கையோடு உடைய கையும் சேர்த்து வைக்கப்படட்டும். என்னோட கரத்தை இவர் மேல வைத்திருக்கிறேன். சோம் கொடுக்கிறவர் யார்? அவர் அப்பா. டாக்டருடைய ரூம்ல எல்லாம் எழுதியிருக்கு, நாங்கள் வைத்தியம் மட்டும் செய்வோம், சுகம் தருவது ஆண்டவர். அவனுக்கே அவன் கொடுக்கிற மருந்து மேல என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. தெய்வந்தான் சுகம் கொடுக்கும். எல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்து கடைசியில எங்களால் முடியாது, கை விரிச்சிடறான். நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாள் தம்மை நம்பி இருக்கிறவளை கைவிடவே மாட்டான். நீங்க கை வச்சு ஜோபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தலைவலி இருக்கட்டும், உங்க தலை மேல கை வைங்க. ஆண்டவரே, என் தலைவலிய மாற்று, ஆண்டவரே என் வயிற்று வழிய மாற்று. நீங்களே கேட்டு பாருங்க, கர்த்தர் செய்ய வல்லவர். முதலாவது உங்களை பரிசோதித்து பாருங்க, அப்புறம் அடுத்தவங்களுக்கு வேணா பரிசோதிக்கப்படலாம். கர்த்தர் அற்புதங்களை இன்றைக்கு செய்ய வல்லவர். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில என்ன உண்டு? அற்புதம் நடக்கும். அவர் அற்புதங்களின் தெய்வம். எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? நிச்சயமாய் நடந்தேறும். ஜெபித்து பார்ப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்கள். ஐந்தாவது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4:24 வசனத்திலிருந்து வாசிப்போம். அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. இப்ப சபைக்கு உபத்திரவம் வர ஆரம்பித்தது. பிரதான ஆசாரியரும் மற்றவர்களும் பரிசேயம் ஒன்று கூடி இவர்கள் இப்படியே விட்டு விட்டால நலமானது அல்ல.
ஆகையால் இவர்களை காவலிலே வைப்போம் என்று காவலிலே வைத்தார்கள். வேறு வகை ஒன்று காணாதபடிக்கு அவர்களை வெளியே அனுப்பின போது அவர்களை எச்சரித்தார்கள், நீங்கள் இந்த நாமத்தை குறித்து எந்த அளவு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, போதிக்கவும் கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் சபையார் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் அந்த 24 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு எப்படி ஜெபித்தால் என்று வாசிக்க முடியும். நீர்தான் சர்வத்தையும் என்ன செய்தவர், உண்டாக்கினவர். இப்பொழுது ஜாதிகள் எல்லாம் ஒன்று கூடி உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாக என்ன செய்திருக்கிறார்கள், கூட்டக்கூடி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆகையினாலே நீர் எதையாயிலும் செய்யும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார். நான் 29:30 மட்டும் வாசிக்க முடியும். இப்பொழுதும் கர்த்தாவே, பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து பரிசுத்த பிள்ளையாகிய நாமத்தினாலே அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய ஊழியக்காரர் வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று ஜெபம் பண்ணார். நீ வீட்டில் போய் முழு வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. அவர்கள் ஜெபித்த ஜெபம் என்ன, பயமுறுத்தல் யாவையும் நீ என்ன செய்யும், கவனியும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையா இயேசுவின் நாமத்திலே என்னத்தை செய்யும், அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரன் வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவளுக்கு என்ன செய்யும், அனுக்கிரகம் செய்யும். ஜெபிக்க ஆரம்பித்தால் ஒருமனப்பட்டு நடந்தது என்ன, 31 வசனத்தில் வருது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன செய்தார்கள், தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னுடைய ஊழியக்காரர் தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும். ஆண்டவரே போராட்டங்களும் பிரச்சனைகள் ஆயிரங்கள் இருந்தாலும் நம்முடைய முழங்கால் வல்லமை உள்ளது. நெகிழ்ந்து போன கரங்களையும் தளர்ந்த முழங்கால்களையும் அவர் திரும்ப என்ன செய்கிறவர், திடப்படுத்துகிறவர். இன்னைக்கு அநேகருடைய முழங்கால்கள் தளர்ந்து போயிருக்கிறது. நெகிழ்ந்து போன கரங்களை உடையவர்களாய் காணப்படுகிறார். மோசே தன் கைகளை உயர்த்தின போது ஜெயம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. அவன் கை சோர்வடைந்து நெகிழ்ந்து போய் காலை கரங்களை கீழே தாழ்த்தின போது அமலேக்கியர் மேற்கொண்டார். ஊரும் ஆரோனும் பார்த்தார்கள், கரங்களை ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் பிடித்தார்கள். சபையே, தேவ சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரனுடைய கரங்களை நீங்கள் தாங்கி பிடித்தால்தான் தேசத்தில் இந்த பட்டணத்தில் என்ன உண்டு, ஜெயம் உண்டு. அதனால்தான் உங்களோடு நான் சொல்லுகிற வார்த்தை, ஒருவேளை உங்களுக்கு எட்டிய போல கசப்பாய் தோன்றலாம், ஆனால் ஒன்று சொல்கிறேன், கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னை இரட்சித்ததின் நோக்கம் என்ன, இந்த பட்டணம் எப்படியாயும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிற அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் என்ன செய்கிறவர், பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறவர். இந்த பட்டணத்திற்காய் தொடர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே அன்றைக்கு கர்த்தர் நினைவே பட்டணத்தை ரட்சித்தது போல முழு பட்டணமும் ஆண்டவர் அன்றைக்கு திரும்பினது போல இந்த முழு சுந்தராமரமும் கர்த்தர் அன்றைக்கு திரும்புகிறதாய் காணப்படும். கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாவியும் கெட்டு போக கூடாது, ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே. நம்முடைய முழங்கால முடக்குவோமா. ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு ஒரு லீவ் நாள், நீங்க போய் வீட்டுக்கு போய் நன்றாய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 7 வாங்க, 1 ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். அன்னால் இருதயத்தை ஊற்றினால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார்.
அவளை ஆசீர்வதித்தாரே. அதே போல நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர் உண்டு. நம்முடைய சபைக்கு ஜெபம் அதிகம் தேவையாயிருக்கிறது. ஜெபம் குறைந்தபடினால் தான் பலவிதமான பிசாசுடைய கிரியைகள் எழும்பி வந்தது. ஆனால் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த காலவெளியில் ஒன்று சொல்கிறேன், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலவெளியில் ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். சீஷருடைய கூட்டத்தில் ஒருவன் இல்லாமற் போன போது அதற்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் ஏற்ற மனுஷரை தெரிந்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவள் ஜெபித்தார்கள். 10 நாள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கடைசி நாட்களிலே ஊற்றப்பட வேண்டிய வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் சீஷர் எல்லாருமேலும் ஊற்றப்பட்டார். அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு தேவனை புகழ்ந்து துதிக்கிறவளாய் காணப்பட்டார்கள். 3வது காரியம், கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். பிரவிசப்பாணியாயிருந்தவன், அலங்கார வாசலிலே காணப்பட்டவன் ஜபத்தின் மேன்மை நிமித்தமாய் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஜபத்துடைய மேன்மை நிமித்தமாய் 3000 பேர் சபையோடு சேர்க்கப்படுவர்களாய் காணப்பட்டார்கள். 4வது அதிகாரத்தில் மீண்டும் 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் சபைக்கு உபத்திரம் வந்தது. சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர்களை போட்டார்கள். அவளை தண்டிக்க வகை ஒன்று காணாது பிடிக்கி அவளை வெளியே விட்டார்கள். சபையார் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. தேவனுடைய ஊழியக்கார கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். பேதுரு தைரியமாய் சொல்கிறார், நீங்கள் கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய மக்களே, கர்த்தர் நம்மிடத்தில் ஜெபத்தை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று ஆச்சரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். திறப்பிலே இருக்கத்தக்கதாய் மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று சொன்னார். ஐயா இதோ வருகிறேன், திறப்பிலே இருக்கத்தக்கதாய் நான் ஒருவனாய் வருகிறேன் ஆண்டவரே என்று ஓடி வருவோமா? ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை முழங்காலை முடக்கும் போது தேவன் ஜபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய மறுபத்தை உண்டாக்க வல்லவர், நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க வல்லவர். நம்முடைய முழங்கால் முடங்காதிருக்கு வரைக்கும் தேசம் சேமத்தில் வரவே வராது. ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய முழங்கால முடங்கினால் தான் இந்த தேசத்திற்கு சேமம். நம்முடைய முழங்கால முடக்குவோமா? நம்முடைய குடும்பத்திற்கு சேமம் வர ஜெபிப்போம். நம்முடைய பட்டணத்திற்கு சேமம் வர ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்கு சேமம் வர ஜெபிப்போம். ஜெபமே நம்முடைய ஜீவிதத்தினுடைய பெரிய காரியமாய் காணப்படட்டும், முதன்மையான அனுபவமாய் இருக்கட்டும். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் எங்களோடு பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக எங்களை பற்றி நன்றி சொல்லுகிற ஐயா. தெய்வமே, பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறார் என்று சொல்லி நம்முடைய வேதத்தில் வாசித்த ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபித்தபடியினாலே வாக்குத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டால் என்றும் அந்த ஜெபத்தினுடைய மேன்மை என்னதென்றும் நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்கிறையா. கர்த்தாவே, அவர்கள் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்டார்கள். சீஷருடையத்திலே ஒருவர் தெரிவு செய்யப்பட முடியாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் ஏற்ற மனுஷனை காப்போசுடைய ஜெபத்தின் முகாந்திரமாய் ஆண்டவரே சீஷருடைய தொகை 3000 என்றும் 5000 என்றும் பெருகிற்று. ஜெபத்தினுடைய மேன்மையினாலே ஆண்டவரே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஜெபத்தினுடைய மேன்மையின் நிமித்தமாய் அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார் என்று நாங்கள் வாசித்தோமே. ஆகையால் இந்த நாட்களில் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறான். கிருபை தங்கி இருக்கட்டும். வசனம் கேட்டபோது ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், சிறைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளும். நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.